நீலமலை முன்னாள் ராணுவ வீரர்கள் நலசங்கத்தின் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்கள் நலசங்கத்தின் ஒருங்கிணைப்பு கூட்டம் சங்கத் தலைவர் பி ஸ்ரீனிவாசன் தலைமையில் உதகை தனியார் அரங்கில் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டத்தில் இயங்கி வரும் நீலமலை முன்னாள் ராணுவ வீரர்கள் நலசங்கத்தின் சார்பில் பல்வேறு சேவைகளை செய்து வருகின்றனர். மேலும் முன்னாள் ராணுவ வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நலசங்கம் செயல்பட்டு வருகிறது. இதனை மேலும் ஊக்குவிக்க நீலமலை முன்னாள் ராணுவ வீரர்கள் நலசங்கத்தின் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்களின் நலசங்கத்தின் ஒருங்கிணைப்பு கூட்டம் தனியார் அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சங்க செயலாளர் ஜே பி எஸ் சரவணன், பொருளாளர் கேப்டன் ராமச்சந்திரன், கூடலூர் சங்க தலைவர் முத்துகிருஷ்ணன், ஜான்சன் அர்ஜுனன், மஞ்சூர் பகுதி பொறுப்பாளர் ராஜன், மகளிரின் தலைவி சீதா ஜார்ஜ் மற்றும் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை நீலமலை முன்னாள் ராணுவ வீரர்கள் நலசங்கம் செய்திருந்தது. டாக்டர் பி சீனிவாசன் அவர்களை நான் இந்த மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். அனைவரும் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு சிரமத்துக்கு ஆளாகி நாம் இந்த இடத்தை கண்டுபிடித்து வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதற்காக மிகவும் வருந்துகிறேன். அனைவரையும் இங்கு வந்திருக்கும் குழுவிற்கும் ஒவ்வொரு வரியும் வருக 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 என்று ராணுவ வீரர்கள் மற்றும் குடும்பங்களில் இந்நாள் பணிபுரி பணியில் இருக்கும் இராணுவ வீரர்கள் மற்றும் குடும்பங்கள் குடிமிருக்கின்றோம் என்பது நாம் அனைவரும் மூணு சங்கமும் நாலு சங்கமும் அந்த உரையில சான்றில இருந்து அதை ஸ்ட்ரென்த் போட்டிருக்கு. அப்பதான் வந்துட்டு வரும், இல்லாட்டி ஹேண்டில் பண்றது கஷ்டம். ரெண்டாவது சார் ஒரு இடத்துல அவங்களும் அங்கிருந்து செயல்பட்டு ஒருங்கிணைத்துல நம்ம ஒன்று நான் அந்த ஒரு ஒற்றுமை அந்த உணர்வு நான் டோட்டலாக பேசுகிறேன். அதாவது நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இல்லாமல் ஓவரால் தமிழ்நாடு பற்றி நான் சில விஷயங்கள் நான் பேச விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்துக்குள்ளவே வந்து நம்ம சங்கங்கள் ஒரு நாலஞ்சு இருக்கு. நம்மக்குள்ளவே வந்து ஒற்றுமைகள் கிடையாது. அதே வந்து தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும்னா அது வந்து சேவாமல் ஒரு விஷயத்தை செய்யும் போது என்ன பண்ணுறாங்க, அதை வந்து வெளியே வர்றது நல்லது செய்யணுன்ற ஒரு நோக்கம் தான் அவங்க தவிர வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதுலேயும் என்ன ஆயிருக்காரு, சின்ன ஒரு ஈகோ. அந்த ஈகோ என்ன ஆயிருக்குன்னா நான் சீனியரா நீரா தமிழை அசோசியேஷன்ல பார்த்தீங்கன்னா என்னுடைய சீனியர். இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஊக்கிதான் நமக்கு தலைமையானது எல்லாமே இங்கே தான் இருக்கு. சங்கத்தை தனித்தனியாக செயல்படும் போது ஒவ்வொரு ப்ராபர்ட்டியும் கூட வந்து அங்கே தங்க இருக்கு. ஒன்று வந்து கூடலூர்ல, இன்னொன்று வந்து எருமாறுல, இன்னொன்று வந்து பாத்தூர்ல, ஒன்று மீனமலை. இதுலேருந்து ஒரு குரூப் வந்து வெளியில் போய் ஒரு போய் அவங்க ஒன்று ஆரம்பித்தாங்க. அது இருக்கா என்ன எதிர் எனக்கு தெரியல. பட் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்துக்கு வந்து நான் எல்லாத்துடைய தலைவருக்கும் நான் ஃபோன் மூலமாக நான் வந்து பேசுவேன், சார் வாங்க இந்த மாதிரி இருக்குது இப்படி பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து கூடலூர் ஊட்டி இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு தலைவர் சீனிவாசன் தலைமையில் நடந்து இருக்கிறது. இதில் வந்து நம்ம என்னென்னா நம்மளுடைய வெல்ஃபேர்க்காகத்தான் இதை நம்ம இந்த அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணுறோம். வணக்கம். இன்று நீலகிரி மாவட்டம் உதகையில் அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்கள் நலசங்கத்தின்
ஒருங்கிணைப்பு கூட்டம் இங்கு நடைபெற்றது. இந்த ஒருங்கிணைப்பு கூட்டமானது முன்னாள் இராணுவ வீரர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒருங்கிணைப்பு கூட்டம். முதலில் தமிழ்நாட்டு அளவில் 38 மாவட்டங்களில் பல சங்கங்கள் இயக்கப்படுகின்றன. அந்த தமிழகத்திலே முதலாவதாக நீலகிரி மாவட்டத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒன்றாக செயல்படுவோம் என்று நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் முடிவெடுத்துள்ளோம். இதற்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.